பிரபலமான நடிகை ஒருத்தவங்க நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூட ரெடியா இருந்தா அப்படின்னு குச்சமே இல்லாம பேசிருக்க அந்த நடிகையோட பேச்சுதான் சோசியல் மீடியால இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம். கேரளாவில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பக்கம் தலை காட்டின ஒரு பர்சன் அப்படின்னா நம்ம இனியா அவர்கள். வாகை சுடவா இந்த மாதிரி படத்துல விமலுக்கு ஜோடியா நடிச்சு அந்த படம் வேற லெவல் வரவேற்பு பெற்று ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு நல்ல பேரும் புகழும் இனியாவுக்கு இருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து கிடைச்ச எல்லா மே ஓரளவு நல்ல கேட்டுதான். அம்மாவின் கைபேசி, சென்னையில ஒரு நாள், நான் சிகப்பு மனிதன், மௌனகுரு, புலிவால் போன்ற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. சில ஆண்டுகளாவே அவங்களுக்கு அதிகமா தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு படமுமே கிடைக்கல. அதனால ஆர்ட் ஸ்டுடியோ அவங்க ஒண்ணு வச்சிருந்தாங்களா, அதுல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு பெண்களுக்கான ஆடைகள், ஆடை வடிவமைக்கிறது, மேக்கப், புகைப்படங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேஸ்ல அந்த மாதிரி வசதிகள்லாம் வச்சு சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா சீரன் அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பேசிய இனியா ரொம்பவே ஓபன் டாக்கா ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ ஜேம்ஸ் கார்த்திக், இவர் வந்து ரொம்பவே புதுசு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அப்படி இருக்கும்பொழுது பல காட்சிகள்ல கண்டிப்பா நான் அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா என்னை ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. ரொம்பவே சூப்பரா நடிச்சாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஒவ்வொரு சீன்லயும் சூப்பரா நடிச்சதை பார்த்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதிக டேக் அவர் தான் எடுப்பாருன்னு நினைச்சேன், ஆனா நான் தான் அதிக டேக் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி அவரை வேற லெவலா புகழ்ந்து தள்ளிருக்காங்க. இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.